சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா சீட்டா பிஜி 2024, அதாவது சீப் 2024 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காமன் இன்ஜினியர் அட்மிஷன் ப்ரொசீஜர் 2024க்கான எம்இஎம் டெக், எம்ஆர்க், எம்பிளான்கான கவுன்சிலிங் ப்ராசஸோட கடைசி ஸ்டெப்பான எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் தேதி கொடுத்துருக்காங்க அண்ட் வேகன்சி லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா இன்ஸ்டியூட்டோட அட்மிஷன் வெப்சைட்குள்ளே வந்தோன்னா இங்கே கீழே பாருங்கள், ரெண்டாவதாக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சீப் 2024 சீட்டா பிஜி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் எஸ்சிஏ டு எஸ்சி ஆன்லைன் கவுன்சிலிங் இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அஃபிஷியல் அந்த சீப் வெப்சைட்டுக்கு வரும். இதில் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸு 29/7/2024 மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 31/7/2024 அன்னைக்கு மதியம் 12 மணியோடு முடியுது. அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 31/7/2024 ஈவினிங் 5 மணிக்கு வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 31/7/2024 ஈவினிங் 5 மணிலேருந்து 2/8/2024 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். அடுத்தது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா 2/8/2024 9:00 வரும். அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் எப்போக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7/8/2024 ஜாயின் பண்ணியிருக்கணும். இதுதான் எஸ்சிஏடி எஸ்சி கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான் இங்கே வேகன்சி பொசிஷன் அந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பொசிஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து வேகன்சி லிஸ்ட் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜில் எஸ்சியில் என்னென்ன சீட்ஸ் இருக்குது, எஸ்சிஏல என்னென்ன சீட்ஸ் இருக்குது, அந்த என்ன வேகன்சி அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் இப்போது நீங்கள் எடுக்க முடியும் இந்த 17 காலேஜில், ஓகேங்களா. ஸோ அதே போல் எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எலிஜிபிலிட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, யார் யார் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தா இப்போ என்னென்ன கோர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இது எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நம்ம சீட்டா பிஜிக்கு பார்த்தா அதே தான். என்ன கோர்ஸ் நீங்கள் யூஜி படிச்சிருந்தா இப்போ பிஜியில் என்ன கோர்ஸ்லாம் எடுக்க முடியும், அவ்வளோதான், இதுதான் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லோரும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.